ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எசென்ஷியல் தமிழ் சேனல். இன்றைக்கி ஒரு ஃபேஷியல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். விண்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு காமனான இஷ்யூ பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப டல்லாகவும் ட்ரையாகவும் இருக்கும். அதை ட்ரீட் பண்ணுற மாதிரியான ஃபேஷியல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஃபேஷியலுக்கு நான் யூஸ் பண்ணுற ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கீ, நெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபேஷியல் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக கீ யூஸ் பண்ணி ஒரு ஹேர் மாஸ்க்கும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸ்டெப் ஒன், கிளென்சர். கிளென்சர் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்க ஒரு எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் இந்த ரெசிபி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின் டைப்பாக இருந்தால் ஒரு குவார்டர் டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்க்க வேண்டாம். ஒரு ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஹனி இல்லைனா நீங்கள் கீயே டைரெக்டாக கிளென்சராக யூஸ் பண்ணலாம். ஆர் ஒரு ஹாஃப் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் கிளென்சராக யூஸ் பண்ணலாம். கிளென்சர் ரெடி ஆகிடுச்சு. கிளென்சரை உங்கள் ஃபுல் ஃபேஸை நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 seconds கழித்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். கிளென்சர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கம்மியான அளவாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அதிகமாக உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் க்ரீஸியாக இருக்கும். ஸ்டெப் 2, ஸ்டீம். ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஹாட் வாட்டரில் டவலை டிப் பண்ணி நல்லா புளிஞ்சுக்கிறேன். இது என்னோடய ஃபேஸில் வைக்க போகிறேன். 3 to 5 minutes நீங்கள் ஸ்டீம் பண்ணலாம். ஸ்டீம் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், நம்ம ஃபேஸ் பிரைட்டாகவும் எங்காகவும் இருக்கும், நல்ல ஒரு க்ளோயிங் கிடைக்கும். நம்ம ஃபேஸில் உள்ள ஓப்பன் போர்ஸை டீப்பாக கிளென்ஸ் பண்ண முடியும். ஃபேஸில் இருக்க பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் சாஃப்டன் ஆகும். ஸோ தட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். ஸ்டெப் 3, ஸ்க்ரப். ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 spoons அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் கீ ஒரு குவார்டர் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸ்க்ரப் ரெடி ஆகிடுச்சு. ஸ்க்ரப்பை உங்கள் ஃபுல் ஃபேஸை நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 minutes வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும், நம்ம ஃபேஸ் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம ஃபேஸ்க்கு ஒரு நேச்சுரல் க்ளோவும் பிரைட்னஸும் கிடைக்கும். கீ நம்ம ஃபேஸை பெஸ்ட்டாக ஹைட்ரேட் பண்ணும். ஸ்டெப் 4, மசாஜ். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ட்ரை டு எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் ஒரு ஹாஃப் ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தால் ஒரு குவார்டர் டீஸ்பூன் அளவுக்கு கீ எடுத்து 1 to 2 drops உங்கள் ஃபுல் ஃபேஸில் வச்சுட்டு நீங்கள் நல்லா மசாஜ் கொடுக்கலாம். வெறும் கீ மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் ஆலோவேரா ஜெல், நான் வீட்டில் ரெடி பண்ண சாந்தம் கம் யூஸ் பண்ணி ரெடி பண்ண ஆலோவேரா ஜெல் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடச்சிருச்சு. நீங்கள் இப்படியும் இதை மசாஜ் க்ரீமாக யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நான் ஏன் கீ வந்து ரொம்ப கம்மியாக சேர்க்க சொல்கிறேன்னா ரொம்ப க்ரீஸியாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால தான் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். மசாஜ் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. க்ரீமை உங்கள் ஃபுல் ஃபேஸை நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மசாஜ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களால் முடிஞ்ச டைம் வரைக்கும் 2 minutes to 5 minutes வரைக்கும் நீங்கள் மசாஜ் பண்ணலாம். மசாஜ் வந்து நம்ம வெறும் ஃபேஷியல் பண்ணால் தான் பண்ணணும் கிடையாது. நீங்கள் ரெகுலர் ஸ்கின் கேர் ரொட்டீன்லே ஒரு ஃபேஷியல் ஆயில் யூஸ் பண்ணி நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லது. மசாஜ் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். மசாஜ் நம்ம ரெகுலராக பண்ணும்போது நம்ம ஸ்கின் பிரைட்டாகவும் க்ளோயிங்காகவும் இருக்கும். நீங்கள் எங்கே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ரெகுலராக நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க, ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும். ஃபேஷியலோட லாஸ்ட் ஸ்டெப், ஃபேஸ் மாஸ்க் எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் சாண்டல்வுட் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட சாண்டல்வுட் பவுடர்லன்னா நீங்கள் கடலை மாவு 1 spoon சேர்த்துக்கோங்க. குவார்டர் டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். ஹாஃப் ஸ்பூன் பீட்ரூட் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இல்லைனா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் கீ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
கீயை ரெகுலராக நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் ரொம்ப சாஃப்டாக ஹைட்ரேட்டடாக இருக்கும், நேச்சுரல் க்ளோ கிடைக்கும். உங்களுக்கு டார்க் சர்க்கிள் ப்ராப்ளம் இருந்தால் எவ்ரிடே தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்ணுக்கு கீழே கீ அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் வாஷ் பண்ணிவிடுங்க. டார்க் சர்க்கிள் ப்ராப்ளம் ரெடியூஸ் ஆகும், அந்த டார்க்னஸ் ஃபுல்லாகவே ரெடியூஸ் ஆகும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது. வின்டர் சீசனில் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் ட்ரைனஸ் தான். நம்ம பாடியில் ட்ரைனஸ் ஃபீல் பண்ணுவோம், நம்ம பாதம் பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கும், ஹேண்ட்ஸ் ட்ரையாக இருக்கும், ஈவன் லிப்ஸில் கூட ட்ரைனஸ் இருக்கும். கீயை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு ஹைட்ரேஷன் கிடைக்கும். லிப்ஸ் ரொம்ப டார்க்காக ட்ரையாக இருந்தால் எவ்ரிடே தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் லிப்ஸில் கீ அப்ளை பண்ணலாம், டார்க்னஸ் ரெடியூஸ் ஆகும், நல்லா ஹைட்ரேட் பண்ணும். உங்கள் பாதத்தில் உங்களுக்கு ட்ரைனஸ் இருந்தால் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி கீ கொஞ்சோண்டு எடுத்து உங்கள் பாதத்தில் அப்ளை பண்ணிவிட்டு சாக்ஸ் வேர் பண்ணிவிட்டு தூங்குங்க. ஈவன் நீங்கள் கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக பாடி லோஷன் ஒரு பாடி மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா அது கூடவே கொஞ்சம் கீயும் நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா ஹைட்ரேஷனுக்காக. ஆர் உங்ககிட்ட ரெண்டுமே இல்லை, என்கிட்ட பாடி லோஷனோ இல்லை பாடி மாய்ஸ்சரைசரோ இல்லை நினச்சிங்கன்னா நீங்கள் கீயே பாடி லோஷனாக யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் மாஸ்க்கை உங்கள் ஃபுல் ஃபேஸாக நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஷியல் எப்படி செய்கிறது நம்ம பார்த்தோம். இப்போ கீ யூஸ் பண்ணி ஒரு ஹேர் மாஸ்க் உங்களோட ஷேர் பண்ணுறேன். பவுலில் 3 spoon கீ சேர்த்துக்கிறேன். உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. விட்டமினி கேப்சூல் ஒன்று சேர்த்துக்கிறேன். இதில் வேறு என்னெல்லாம் சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா 2 tablespoons தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால நான் சேர்க்கல, இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். மாஸ்க்கை நீங்கள் டைரெக்டாக இப்படியும் அப்ளை பண்ணலாம், ஆர் ஒரு 10 seconds ஹீட் பண்ணிவிட்டு காட்டன் யூஸ் பண்ணி உங்கள் ஃபுல் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 30 minutes மேக்ஸிமம் நீங்கள் 30 minutes வரைக்கும் வச்சாலே போதும். ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். கீ நம்ம ஸ்கேல்ப்பை நல்லா மாய்ஸ்சர் பண்ணோம், உங்களுக்கு ட்ரைனஸ் அதிகமாக இருக்குது, இச்சிங் அதிகமாக இருந்தால் அது கண்ட்ரோல் ஆகும், நம்ம ஹேரை ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கோம், இரிட்டேஷனை ரெடியூஸ் பண்ணும். கீ ஃபேஷியலை மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபேஷியல் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் சன்லைட்டில் போகாமல் ஈவினிங் டைமில் நீங்கள் ஃபேஷியல் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்போ தான் அந்த க்ளோ அண்ட் ப்ரைட்னஸ்லாம் சஸ்டெயின் ஆகும். ஃபுல் ஃபேஷியல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, டைம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்து ஃபேஸ் மாஸ்க் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். அதுலேயும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். வின்டர் சீசனுக்கு செட் ஆகிற மாதிரி நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக, க்ளோயிங்காக, ப்ரைட்டாக வச்சிருக்கிற மாதிரியான ஃபேஷியல் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஃபேஷியலை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸாக கீழே கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.